ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நேற்றுக்கிழமை முதல் அபுதாபி வருபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வரும் நேற்றுக்கிழமை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் அபுதாபி வருபவர்கள் அனைவரும் எல்லை பகுதிகளில் ஸ்கேன் செய்யப்பட்ட பின்னரே எமிரேட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என அபுதாபி அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கொரோனா பாதித்தவர்களை உடனடியாக கண்டறிய இந்த ஸ்கேன் கருவி பயன்படுத்தப்படுகிறது இதில் ஒருவருக்கு நோய் தொற்று இருக்கிறது என்பது தெரிய வந்தால் அவர் இலவசமாக ஆன்டிஜென் டெஸ்ட் எடுக்க அறிவுறுத்தப்படுவார்கள் என ஆணையம் தெரிவித்துள்ளது இதற்கான முடிவுகள் வரும் இருபது நிமிடங்களில் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமீரகமானது முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்களுக்கான முதல் நீதிமன்றத்தை திறந்துள்ளது அபுதாபி குடும்ப பிரச்சனைகளை இனி இங்கேயே தீர்வு காணலாம் என்றும் கூறியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கக்கூடிய குடியிருப்பாளர்களில் முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவர்களின் தனிப்பட்ட குடும்ப விளக்குகளை தீர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்ற புதிய குடும்ப நீதிமன்றத்தை அபுதாபி நீதித்துறையின் துணை செயலாளர் திறந்து வைத்துள்ளார் அபுதாபியின் ஆட்சியாளரான ஜனாதிபதி ஷேக் ஹலிஃபா பின் அல் நஹியான் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட அந்தஸ்து சட்ட நடைமுறைப்படுத்துவதற்கான நிர்வாக நடைமுறைகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிபுணத்துவம் மற்றும் திறன்களுக்கான மிகவும் கவர்ச்சிகரமான இடமாக அபுதாபியின் நிலையை உயர்த்தும் வகையில் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான குடும்ப தகராறுகளை தீர்ப்பதற்கு நெகிழ்வான மற்றும் விரிவான நீதித்துறை செயல்பாடுகளை அபுதாபி குடியிருப்பாளர்களுக்கு வழங்குவதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த புதிய நீதிமன்றத்தில் வெளிநாட்டவர்களின் சட்ட நடவடிக்கைகளை புரிந்து கொள்வதற்கும் நீதித்துறையின் வெளிப்படை தன்மையை வலுப்படுத்துவதற்கும் குடும்ப வழக்குகள் தொடர்புடைய அனைத்து படிவங்களும் நடைமுறைகளும் அரபு மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான தனிப்பட்ட அந்தஸ்து சட்டங்களின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் அமீரகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான தனிப்பட்ட அந்தஸ்து சட்டமானது சிவில் திருமணம் விவகாரத்து குழந்தைகளின் கூட்டு காவல் மற்றும் வாரிசுரிமை ஆகியவற்றை உள்ளடக்கிய பல பல அத்தியாவசியங்களாக பிரிக்கப்பட்ட இருபது கட்டுரைகளைக் கொண்டுள்ளது மேலும் கணவன் மற்றும் மனைவியின் விருப்பத்தின் அடிப்படையில் சிவில் திருமணம் என்ற கருத்தை நீதிமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டவருக்கான திருமண நடைமுறைகள் இந்த சட்டம் ஒழுங்குபடுத்துகிறது மேலும் விவகாரத்து நடைமுறைகள் மற்றும் விவகாரத்துக்கு பிறகு விவகாரத்து செய்யப்பட்ட வாழ்க்கை துணைவரின் உரிமை மற்றும் மனைவியின் நீதி உரிமைகள் நீதிபதி பல அளவுகோலின் அடிப்படையில் மதிப்பிடும் விருப்பத்தையும் இந்த சட்டம் அளிக்கிறது மேலும் விவகாரத்திற்கு பிறகு குடும்பத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கும் மற்றும் குழந்தைகளின் உளவியல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் விவகாரத்திற்கு பிறகு குழந்தைகளின் கூட்டுக்காவல் என்ற கருத்தையும் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தி உள்ளது மேலும் கூடுதலாக முஸ்லிம் அல்லாத வெளிநாட்டவருக்கான வாரிசு உரிமை உயில் மூலம் அவர் விரும்பும் பயனாளிக்கு அவரது உடைமைகள் வழங்கும் உரிமை அத்துடன் குழந்தையின் தந்தை யார் என்பதை திருமணம் அல்லது அறிவிப்பின் மூலம் நிரூபிக்கப்பட்டதை வழங்குவதன் மூலம் அக்குழந்தையின் தந்தை வழி ஒழுங்குபடுத்துதல் போன்ற சிக்கலையும் இந்த சட்டம் கையாள்கிறது என்றும் கூறப்பட்டுள்ளது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐந்து கிராம்ஸாக உயர்ந்துள்ளது அதேபோல் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினெட்டு திராம்ஸ் இருபத்தி ஐந்து ஃபில்ஸாக இருக்கிறது இரண்டு திராம்ஸ் எண்பத்தி மூன்று ஃபில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபது ரூபாய் அறுபத்தோரு காசாக இருக்கிறது அதேபோல் அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தோரு காசாக இருக்கிறது அமெரிக்கத்தில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக கொரோனா வைரசின் அளவுகள் உயர்ந்து வருகிறது அதன்படி இன்று ஒரே நாளில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இங்கு மொத்தமாக கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக நூற்றி இருபத்தேழு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தேழாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக மரணங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக இருக்கிறது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்